இன்னைக்கு நம்ம எங்க போலாம்? இரு இரு நான் சொல்றேன். இன்னைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் வெட்டிங் அனிவர்சரி, சரியா? அதனால நம்ம ரெண்டு பேரும் பைக் எடுத்துட்டு லாங் டிரைவ் போறோம். ஓகேயா? பைக்ல லாங் டிரைவ் நம்ம சொத்தி அலைஞ்சிரும் என்ன பண்றது? என்ன யோசிக்கிற? அதில்லப்பா, இது நம்மளோட ஃபர்ஸ்ட் வெட்டிங் அனிவர்சரி. சோ இது வேற மாதிரி செலிப்ரேட் பண்ணலாம்ல. நம்ம கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எல்லா பக்கமும் பைக்ல தான் போயிட்டு இருக்கோம். அதனால நம்ம லவ் பண்ணும்போது அப்படியே லாங்கா நடந்து போவோம்ல கை கோத்துட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் வெட்டிங் அனிவர்சரியா ரெண்டு பேரும் அப்படி கை கோத்துட்டு நடந்து போனோம். அந்த ஃபீலே வேற மாதிரி இருக்கும்ல. சரியான ரொமான்டிக் புருஷன்டா. என்ன இவன் தெரிதுன்னு நினைக்கிறான். சரியில்லையே, போய் பார்ப்போம். என்ன மூணு மூணையும் எடுத்துட்டு போறான்? ஒரு வேளை தீவிரவாதி ஏற்பானோ? டேய் மச்சான், எடுத்து வந்துச்சுடா. ஆமாடா, எல்லாம் வந்துச்சு. சரி, நீ சூத்திரத்தபடி என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? என்னடா இது பண்ணி வச்சிருக்கீங்க? என்னடா இது என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? டேய், இதெல்லாம் வச்சு அப்புறம் மூலிகை பொருள் தயாரிக்க முடியும்? சரி, அது என்ன செடியெலாம் எடுத்து வச்சுருக்கேன்? இதுக்கு ஆலமரம் செடி, வேப்பமரம் செடி, முருகன் செடி, இதெல்லாம் வச்சு என்னடா பண்ணுவீங்க? மூலிகை இதெல்லாம் வச்சு டேய் பெட்ரோல் தயாரிக்க போகிறேண்ணே. டேய், இதெல்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாதடா. அண்ணா, எங்களுக்கு வேறு வழி தெரிலண்ணே. இதுக்கு நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். பெட்ரோல் ரேட் 60 ரூபா கிட்ட ஏறும் போது இந்த பிளான் போட ஆரம்பிச்சிட்டேன். அந்த பிளானுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணுங்க. நீங்கள் ரெண்டு பேர் கோஆப்ரேட் பண்ணீங்கன்னா இந்த உலகத்தில் வேறு லெவலில் நம்ம மூலிகை பொருள் தயாரிக்கலாம். நம்ம வேறு லெவலில் பெட்ரோல் நிறைய தயாரித்து இந்த உலகத்துக்கு நம்ம யாரும் காமிக்கலாம். சரிண்ணா, வரீங்களா ரெண்டு பேரும்? எண்ணெயிலிருந்து உங்கள் பேர் வந்து ரியர்ஃபில் யார்ட்டி வெளியே காமிக்கக்கூடாது. உங்கள் பேர் ஆண்டிப்பட்டி, உங்கள் பேர் திருப்பர். போகலாமா? போகலாம். வாங்க. கேபை மிஸ் பண்ணிட்டேன், கொஞ்சம் ட்ராப் பண்ண முடியுமா? ட்ராப் பண்ணணுமா? நான் உங்களை ட்ராப் பண்ணணுமா? ஐயோ, ஜஸ்ட் ஒன் மினிட். வாங்க போகலாம். ஓ நோ, சைக்கிள். ஆமாங்க, பைக். அது என் ஃப்ரெண்டு கூடதாங்க. பெட்ரோல் போட காசுன்னு சொல்லி இங்கேயே விட்டு போயிருக்கான். இனிமே தாங்க ட்ரெண்டு, இனிமே இது கிடைக்கிறதா ரேராக இருக்க போகுது. சரி வாங்க போகலாம். இதில் இல்லை இல்லை, வேணாம், நான் நடந்தே போய்க்கிறேன். ஏங்க ஏங்க, என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஏங்க ஏங்க, ஒன்றையுமே காணுமே. இந்த பக்கமும் ஒருத்தனும் வரமாட்டிருக்கான். ஐயா, ஒருத்த வரான். முஞ்ச பாவமாக வச்சுப்போம். என்னம்மா சாச்சு? பெட்ரோல் இல்லாமல் ஆஃப் ஆயிட்றா. சரி, நான் டோ பண்ணுறோம்.
தேங்க்ஸ் மச்சான். சரி மச்சான். அப்பாடா, ஒரு ஒரு நாள் வீட்டுக்கு வந்து சேரது எவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஏய், என்னடா பெட்ரோல் இல்லைன்னா இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி மேலே ஏற்றி நிறுத்துறா? அது ஒன்றும் இல்லை மச்சான், முன்னாடிலாம் 100 பெட்ரோல் போட்டோம், ஏன் ரெண்டு நாள் ஆஃபீஸ் போயிட்டுருவோம்டா, இப்போ 100 பெட்ரோல் போட்டோன்னு ஏன் ஒரு நாள் தானே போக முடியுது? அதான் என்ன பண்ணலாம்னு யோசித்தேன். ஆஃபீஸ் போகும்போது என் வண்டியில் போயிடுவேன், ரிட்டர்ன் வரும்போது எவனாவது எழுச்சியாக வருவான். தம்பு வாப்பா கடைக்கு போயிட்டு வரலாம். எது சென்சர் அடிக்கிறா? சென்சர் அடிக்கூடாது, சென்சர் அடித்தோம் அவன் 3 பெட்ரோல் வேஸ்ட்டாக போங்க. ஒழுங்கு கிக்கர் அடி அடி கிக்கர் அடி. எப்படி போ போ, எதுக்கு இப்போ கேர் மாத்திரா? கியர் அடிக்கடி மாத்தினா எவ்வளோ பெட்ரோல் வேஸ்ட்டாக போகும் தெரியுமா? ஒரே கீரில் போ, ஒரே கீரில் போ, ஒரே கீரில் போ. அப்போ தான் பெட்ரோல் சேவ் ஆகும். போ போ, எதுக்கு இப்போ முறுக்குற? எதுக்கு முறுக்குற? எதுக்கு முறுக்குற? எதுக்கு முறுக்குற? எதுக்கு முறுக்குற? எதுக்கு முறுக்குற? பெட்ரோல் அடிக்கிற வலதாசியில் வாங்க முடியுமா? 40 தான் போகணும், அப்போ தான் பெட்ரோல் சேவ் பண்ண முடியும். அதாவது தம்பி, இதா இவ்வளோ சொல்கிறல, நீ ஓட் ஏண்டா? அந்த காலத்தில் நாங்கள் டிவிஎஸ் பற்றி என்னம்மா ஓட்டிட்டு போகணும் தெரியுமா? எங்கிட்டே நீ சொல்கிறியா? எங்களுக்கு தெரியும் நீ ஓட்டு. நீ ஆரம்பிக்காதப்ப நான் எடுக்கிறேன். எங்கெங்கும் செல்சர் அடிக்கிற நான் தான் சொல்லியிருக்கேன், செல்சர் அடிக்கக்கூடாது, கிக்கர் அடி, கிக்கர் அடிப்பா. ஐயோ, என்னால் முடியல. கியரை போட்டு அடித்தா எப்படி அடிக்கும்? போ 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 போ. பா, பெட்ரோல் காசு இருந்தால் கொடுப்பா. பெட்ரோல் வாங்கப்பா. இருப்பா, எடுத்துகிட்டு வரேன். இந்தப்பா இந்த கேனில் பார்த்து பத்திரமா எண்ணுது, சரியா? இன்றைய முக்கிய செய்திகள். பெட்ரோல் விலை மீண்டும் இருகிறவன உயர்ந்து 98.30 காசுகளை தொட்டது. நல்ல வேலைப்பா, நீ சொன்ன மாதிரி இந்த கேன்லாம் வாங்கக்கூடாதுப்பா. நல்ல நோபடுத்தின நல்ல வேலை. இவங்க வேலை இருக்காங்களே, சரியா? அப்பா உனக்கு கூகுள் பேல அனுப்பி போடுறேன், போயிட்டு ரெண்டு கல்லையும் பெட்ரோல் வாங்கினது, சரியா? போ போ. ஐயோ டேய், எதுக்கிட்டா அவ்வளோ ஸ்லோவாக போகிற? கொஞ்சமாக ஸ்பீடாக போடா, ஊர் உலகம் கூப்பிட்டு போயிட்டுருக்க. டேய் ஹே, என்னை பற்றி என்ன தெரியும் உனக்கு? சாரிடா, கோச்சிக்கிட்டியா? நான் தனியாக போகும்போது 100 கூட போவேன், ஏன்னா நான் கீழே வந்து எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உன் கூட போகும்போது ஏதாவது கீழே ஒன்று என்னால எப்படி தாங்கிக்க முடியும்? அதனால தான் ஸ்லோவா போறேன். நம்ம மேல எவ்வளவு பாசமா இருக்கான், இவன் கடைக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். இவளை கொண்டு போய் வீட்டில் விடுறதே பெரிய விஷயம், இது கடையில் ஃபாஸ்டா வேற பண்ணுமா. பெட்ரோல் உங்க அப்பா நான் காசு கொடுக்கான்னு நினைக்கிறா? போலாம், போறேன் போறேன். என்ன பண்றது, லவ் பண்றேன்ல, சிங்கிளாவே இருந்திருக்கலாம், பிக்கப் டிராப் தொல்லையாவது இல்லாம இருந்திருக்கும்.